கோவை வேடப்பட்டி கீழ் சித்திரை சாவடி பகுதியில் அமைந்துள்ள உமா மகேஸ்வரர் ஆலயத்தின் தவத்திரு மகிரிஷி தயானந்த ஜோதி அவர்களின் நல்லாசிவுடன் 25ஆம் ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காலை 5:30 மணிக்கு சங்கல்பம், பூஜை துவக்கம், ஹோமம் துவக்கம், ஸ்ரீ கணபதி, ஸ்ரீ துர்கா, ஸ்ரீ உமா மகேஸ்வரர் உட்பட அனைத்து தெய்வங்களுக்கும் ஹோமம் நடத்தப்பட்டது. 7 மணி அளவில் மகா அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து 9 மணிக்கு மேல் மகா தீபாராதனையுடன் சிறப்பு அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சுற்றுப்பகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு உமா மகேஸ்வரரின் அருளை பெற்றனர். இக்கோவிலின் சிறப்பு அம்சமாக திருமண வரம் கிடைக்கப்பெறுவது காலம் காலமாக இருந்து வருகிறது. பேரூர் பட்டீஸ்வரர் திருமணத்திற்கு இங்கிருந்துதான் சீர்வரிசை செல்வதாகவும் புராண காலத்தில் சொல்லப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். தொடர்ந்து இக்கோவிலின் தலைவர் ஆத்மா பொறுப்பாளர் தரன் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பிரார்த்தனா டிரஸ்ட் மூலமாக கோவில் விழாவிற்கான சிறப்பு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். இந்த உமாமகேஸ்வரர் ஆலயம் சித்தர்களின் ஸ்தலமாகவும் கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. பேரூர் வேடபட்டி சாலையில் அமர்ந்திருக்கும் திருமண வரத்தேறுகின்ற உமாதேவி தாயுடன் அந்த உமாமகேஸ்வரர் பெருமானின் தை மாதம் அஸ்த நட்சத்திரம் சிறப்பு இங்கு இன்று 25ஆம் ஆண்டு விழா கும்பாபிஷேகமாகி திருப்பணி செய்து இன்று 25ஆம் ஆண்டு சிறப்பு விழா. அதேபோல் காலையில் 5:30 மணிகளில் சிறப்பான வேள்வி நடைபெற்று பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்று இப்போது அலங்கார பூசை தரிசனம் செய்யப்பட்டுள்ளது. இங்கே வந்து திருமண வரத்துக்காக வந்து முறையாக 11 வாரங்கள் வணங்கினால் இல்லற வாழ்க்கை நல்லறமாக இருக்க இறைவன் நமக்கு திருமண வரத்தை அருள்வார். பேரூர் பச்சை நாயகி இங்கிருந்து தான் பிறந்த வீடாக ஐதீகம். பேரூர் பச்சை நாயகி இங்கிருந்து தான் மணப்பெண்ணாக போனதாக வரலாறு. இவ்வாலயத்தை 25 ஆண்டுகளாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பிரார்த்தனா ட்ரஸ்ட் தலைவர் சிவத்திரு ஆத்மா ஐயாவின் வழிகாட்டலின்படி நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த வழிபாடு நித்தியப்படி வழிபாடெல்லாம் செய்கிறோம்.